காலத்தில் ஏற்படுத்தப்பட்டன. ஃபிரோசா துக்ளக். ஃபிரோசாவின் சுய வரலாற்று நூல் எது? பதுஹத் இ ஃபெரோஹாட்சி. ஃபிரோசா ஆதரித்த அறிஞர் யார்? ஜியாவுதீன் பராணி. ஃபிரோசா காலத்தில் எழுதப்பட்ட இயற்பியல் நூல் எது? குதுப் ஃபெரோஸ் ஹாஜி. ஃபிரோசாவிற்கு பின் வந்த துக்ளக் அரசர்கள் யார்? இரண்டாம் கியாஜுதீன், அபுபக்கர் துக்ளக் ஷா, நாசிர் உதீன் முகமது துக்ளக். துக்ளக்கின் ஆட்சி எதுவரை நீடித்தது? கிபி 1414. சமர்கண்ட் பகுதியை ஆட்சி செய்தவர் யார்? தைமூர். தைமூரின் இந்திய படையெடுப்பு நடந்த ஆண்டியது? கிபி 1398. எந்த படையெடுப்பு துக்ளக் மரபின் வீழ்ச்சிக்கு வித்திட்டது? தைமூரின் படையெடுப்பு. டெல்லி ஆட்சியை கிபி 1414 முல்தானின் ஆளுநரான யார் கைப்பற்றியது? கெசர் கான். கெசர்கான் சையது மரபினை தொடங்கிய ஆண்டியது? கிபி 1414. கிசர்கான் இறந்த வருடம் என்ன? கிபி 1421. கிசர்கானுக்கு பிறகு அவரது மகனான யார் ஆட்சிக்கு வந்தது? முபாரக் ஷா. முபாரக் ஷா யமுனை நதிக்கரையில் டேஷ் என்னும் நகரை நிர்மாணித்தார். முபாரக் பாத். முபாரக் எந்த வருடம் கொல்லப்பட்டார்? கிபி 1434. முபாரக்கிற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அவரது சகோதரனின் மகன் யார்? முஹம்மத் ஷா. பஹ்லுல் லோடி யார்? லாகூரின் ஆளுநர். முஹம்மத் ஷாமா வளத்தை கைப்பற்றியவரின் உதவியோடு சென்றார் பஹ்லுல் லோடி. முஹம்மத் ஷா பஹ்லுல் லோடிக்கு என்ன பட்டத்தை சூட்டினார்? கானி கானா. முஹம்மத் ஷா எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? கிபி 1445. முஹம்மத் ஷாவை அடுத்த மன்னரானவர் யார்? அலாவுதீன் ஷா. அலாவுதீனுக்கு கட்டாய ஓய்வு அளித்துவிட்டு ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? பஹ்லுல் லோடி. அலாவுதீன் ஷா எந்த ஆண்டு மரணமடைந்தார்? கிபி 1478. சையத் வம்சம் முடிவுக்கு வந்த ஆண்டியது? கிபி 1457. லோடி மரபை தோற்றுவித்தவர் யார்? பஹ்லுல் லோடி. பஹ்லுல் லோடி இறந்த ஆண்டியது? கிபி 1489. பஹ்லுல் லோடிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அவரது மகன் யார்? சிக்கந்தர் ஹாஜி. சிக்கந்தர் ஷா விரும்பிய இசைக்கு பெயர் என்ன? ஷெனாய். சிக்கந்தர் ஷா காலத்தில் உருவாக்கப்பட்ட இசை தொகுப்பிற்கு பெயர் என்ன? லஹ்ஜட் இ சிக்கந்தர் ஹாஜி. சிக்கந்தர் ஷா எந்த ஆண்டு மரணமடைந்தார்? கிபி 1517. சிக்கந்தருக்கு பிறகு பட்டமேற்றவர் யார்? இப்ராஹிம் லோடி. தௌலத் கான் லோடியின் மகன் தில்வார் கான் லோடியை கொடுமைப்படுத்திய மன்னன் யார்? இப்ராஹிம் லோடி. தௌலத் கான் லோடி யாரை இப்ராஹிம் லோடிக்கு எதிராக போர் புரிய உதவிக்கு அழைத்தார்? காபூல் மன்னன் பாபர். முதல் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? கிபி 1526. முதலாம் பானிபட் போரில் பாபர் யாரை வென்றார்? இப்ராஹிம் லோடி. லோடி வம்சத்தின் கடைசி அரசர் யார்? இப்ராஹிம் லோடி. முதலாம் பானிபட் போருக்கு பிறகு டெல்லி சுல்தானாகிய ஆட்சி பொறுப்பேற்று எந்த ஆட்சி தொடங்கி வைக்கப்பட்டது? மொகலாயர்கள். கிபி 1206 முதல் கிபி 1526 வரை டெல்லி சுல்தான்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தனர்? 320 ஆண்டுகள். வசீர் எந்த அமைச்சர்? பிரதம அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர். வெளியுறவு அமைச்சர் யார்? திவானி ரிசாலத். சுல்தானி ஆட்சியில் இஸ்லாமிய சட்ட அமைச்சர் யார்? கதர் உஸ் சாதர். அஞ்சல் துறை அமைச்சர் யார்? திவானி இன்ஷா. பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சர் யார்? திவானி அர்ஸ். நீதித்துறை அமைச்சர் யார்? காசி உல் கசாத். தாருக்கி உல் இந்த் யாருடைய நூல்? அல் பெருனி. அமீர் குஷ்ரு சுமார் டேஷ் ஈரடி செய்யுள்களை எழுதியுள்ளார். 400,000. விஜயநகர பாமினி அரசர்கள். ஹரிகரர், புக்கர் ஆகியோர் யாரிடம் பணியாற்றினர்? ஹொய்சால அரசர் மூன்றாம் வீர பல்லாளனிடம்.
ஹரிஹர புக்கர் யார் துணையுடன் கிபி 1336 துங்கபத்ராத்திரங்கரையில் விஜயநகர பேரரசை உருவாக்கினார். துறவி வித்யாரணர் மற்றும் அவரது சகோதரர் சாயனா. விஜயநகர பேரரசின் தலைநகரம் எது? ஹம்பி. விஜயநகர பேரரசை ஆண்ட வம்சங்கள் யாவை? சங்கம், துளுவ, சாளுவ, அரவீடு. கிபி 1336 ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? முதலாம் ஹரிஹரர். கிபி 1356 ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்? முதலாம் புக்கர். விஜயநகர பேரரசின் முக்கிய மன்னர்கள் யார்? இரண்டாம் ஹரிஹரர், முதலாம் தேவராயர், இரண்டாம் தேவராயர், கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலம் என்ன? கிபி 1509 முதல் 1529. கிருஷ்ணதேவராயர் எந்த மரபை சேர்ந்தவர்? துளுவ மரபை. கிருஷ்ணதேவராயர் முழு நிறைவான அரசர் என்று குறிப்பிட்ட வரலாற்று அறிஞர் யார்? டொமினிக் பயஸ். கிருஷ்ணதேவராயர் கிபி 1510 வென்ற பகுதி எது? சிவசமுத்திரம். கிருஷ்ணதேவராயர் கிபி 1523 கைப்பற்றிய பகுதி எது? பாராங்கல். யாருடைய அவையில் 8 அறிஞர்களை கொண்ட குழுவான அஷ்டதிக்கஜங்கள் இடம்பெற்றனர்? கிருஷ்ணதேவராயர். அஷ்டதிக்கஜங்களில் இருந்த அமைச்சர்கள் யார்? அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, தெனாலி ராமன், பட்டுமூர்த்தி, புனவீரபத்ரன், துர்ஜதி, மல்லண்ணா மற்றும் சூரானா. தலைக்கோட்டை போர் நடந்த ஆண்டு என்ன? கிபி 1565. தலைக்கோட்டை போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? விஜயநகர அரசுக்கும் பாமினி அரசுகளுக்கும் இடையே நடைபெற்றது. தலைக்கோட்டை போரின் போது விஜயநகர ஆட்சியாளர் யார்? ராமராயர். தலைக்கோட்டை போரில் வெல்லப்பட்ட விஜயநகர ஆட்சியாளர் யார்? ராமராயர். விஜயநகர பேரரசு எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? 6. யார் மாகாணங்களை நிர்வாகம் செய்தது? நாயக் என்ற ஆளுநர். விஜயநகர பேரரசின் கிராமங்களை எந்த குழுவினர் நிர்வாகம் செய்தது? கிராம சபை. கிராம நிர்வாகங்கள் எந்த மைய அரசின் அதிகாரியால் கண்காணிக்கப்பட்டது? மகாநாயக்காச்சாரியார். விஜயநகர பேரரசில் இருந்த பெண் சோதிடர்கள் பெயர் என்ன? நியூனஸ். விஜயநகர பேரரசின் முக்கிய துறைமுகங்கள் எவை? கோவா, டையூ, கொல்லம், கொச்சி. விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டியது? ஹசரா ராமசாமி கோவிலும் பிட்டலசாமி ஆலயமும். உலோக உருக்கு கலைக்கு யாருடைய சிலை சிறந்த எடுத்துக்காட்டு? கிருஷ்ணதேவராயர் சிலை. விஜயநகர ஆட்சியில் வேதங்களின் உரையை எழுதியவர் யார்? சாயனா. கிருஷ்ணதேவராயர் தெலுங்கில் எழுதிய நூல் எது? அமுக்த மால்யதா. கிருஷ்ணதேவராயர் எழுதிய சமஸ்கிருத நூல்கள் எது? உஷா பரிணயம், ஜாம்பாவதி கல்யாணம். பாமினி அரசின் ஆட்சி காலம் எது? கிபி 1347 முதல் 1526. பாமினி அரசை தோற்றுவித்தவர் யார்? ஹசன் காங்கு பாமினி. ஹசன் காங்கு பாமினி எந்த ஆண்டு பாமினி பேரரசை தோற்றுவித்தார்? கிபி 1347. ஹசன் காங்கு பாமினியின் தலைநகரம் எது? குல்பர்கா. முதலாம் முகமது ஷாவின் ஆட்சி காலம் எது? கிபி 1358 முதல் 1377. இரண்டாம் முகமது ஷாவின் ஆட்சி காலம் எது? கிபி 1378 முதல் 1397. ஃபெரோஷா பாமினியின் ஆட்சி காலம் எது? கிபி 1397 முதல் 1422. முதலாம் தேவராயரை தோற்கடித்த பாமினி அரசர் யார்? ஃபெரோஷா பாமினி. அகமது ஷாவின் ஆட்சி காலம் எது? கிபி 1422 முதல் 1435. பாமினியின் தலைநகரை குல்பர்காவிலிருந்து பீட்டாருக்கு மாற்றிய அரசர் யார்? அகமது ஷா. அகமது ஷா மரணமடைந்த ஆண்டு எது? கிபி 1435. மூன்றாம் முகமது ஷா எந்த ஆண்டு பதவி ஏற்றார்? கிபி 1463. மூன்றாம் முகமது ஷா பதவியேற்ற போது அவருக்கு வயது என்ன? 9. மூன்றாம் முகமது ஷாவின் பாதுகாவலர் யார்? முகமது கவான். முகமது கவானுக்கு மரண தண்டனை அளித்தவர் யார்? மூன்றாம் முகமது ஷா. முகமது கவானுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஆண்டு
கிபி 1481. மூன்றாம் முகமது ஷா எந்த ஆண்டு இருந்தார்? கிபி 1482. பாமினி அரசில் மாநிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? தராஃபுல்கள். தராஃபை நிர்வாகம் செய்தவர் யார்? தராஃப்தார் அல்லது அமீர். முணுமுணுக்கும் அரங்கம் என்ற சிறப்பை பெற்ற கட்டடம் எது? பிஜப்பூரில் உள்ள கோல்கும்பா. பாமினி அரசர்கள் அரபு மற்றும் டாஷ் மொழிகளை கற்க ஊக்கமளித்தனர். பாரசீக, உருது. பக்தி சுஃபி இயக்கங்கள். பக்தி இயக்கம் யாருடைய நட்புறவை வலியுறுத்தியது? இந்து முஸ்லிம். பக்தி இயக்கம் முதலில் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்டது. அதை வட இந்தியாவில் கொண்டு சேர்த்தவர் யார்? ராமானந்தர். பக்தி இயக்கத்தை மக்களிடம் பிரபலமடைய செய்தவர் யார்? கபீர். நாயன்மார்கள் எத்தனை பேர்? 63 நாயன்மார்கள். நாயன்மார்கள் எந்த சமயத்தை நாடெங்கும் பரப்பினர்? சைவ சமயத்தை. 63 நாயன்மார்களில் முக்கிய நால்வர் யார்? திருநாவுக்கரசர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். திருநாவுக்கரசர் என்ற அப்பர் எந்த ஆண்டு எங்கு பிறந்தார்? கிபி 600 ஆண்டில் தென்னார்காடு மாவட்டத்தில் பிறந்தார். அப்பர் சமண சமயத்திலிருந்து யார் முயற்சியால் சைவ மதத்திற்கு மாறினார்? அவருடைய தமக்கை திலகவதி அம்மையாரால். அப்பர் எழுதிய 49,000 மேற்பட்ட பதிகங்கள் எவ்வளவு நமக்கு கிடைத்துள்ளது? 311. கடவுளை அடைய ஒரே வழி அன்பு மட்டுமே என கூறியவர் யார்? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் எழுதிய நூல்கள் எது? திருவாசகம். சம்பந்தர் பாடிய 16,000 பதிகங்களில் எவ்வளவு கிடைத்துள்ளது? 384 பதிகங்கள். தென்னார்காடு மாவட்டத்தில் 8வது நூற்றாண்டின் இறுதியில் பிறந்தவர் யார்? சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி பாடிய 38,000 பதிகங்களில் கிடைக்கப்பட்டவை எவ்வளவு? 100 பதிகங்கள். விஷ்ணுவின் புகழை பரப்பியவர்கள் யார்? ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். ஆழ்வாரில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார்? நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள். ஆழ்வார்கள் பாடிய சுமார் 4,000 பாடல்களை தொகுத்தவர் யார்? நாதமுனி. நாதமுனி தொகுத்த நூலின் பெயர் என்ன? 4,000 திவ்ய பிரபந்தம். பழங்காலத்தில் தென்னிந்தியாவில் பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் யார்? சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியார் கேரளாவில் எங்கு பிறந்தார்? காலடி. சங்கராச்சாரியார் பரப்பிய கொள்கைக்கு பெயர் என்ன? அத்வைதம். ராமானுஜர் பிறந்த இடம் எது? ஸ்ரீபெரம்புதூர். ராமானுஜர் வாழ்ந்த காலம் எது? கிபி 12 நூற்றாண்டு. ராமானுஜரின் சீடர் யார்? ராமானந்தர். வல்லபாச்சாரியார் கிபி 1479 முதல் 1531 - வழிபட்டார். கிருஷ்ணர். பசவர் வீரசைவம் என்ற பிரிவை தொடங்கியவர் யார்? வல்லபாச்சாரியார். சிவனை வழிபட்ட வல்லபாச்சாரியாரை பின்பற்றியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வீர சைவர்கள் அல்லது லிங்காயத்துகள். சைத்தன்யர் வங்காளத்தில் எப்போது பிறந்தார்? கிபி 1485. ராமானந்தரின் சீடர் யார்? கபீர். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை முதலில் வலியுறுத்தியவர் யார்? கபீர். கபீரை பின்பற்றியவர்கள் யார்? கபீர் பந்த். கபீரின் போதனைகளின் தொகுப்பு எது? பிஜகா. கபீரின் எந்த வகை பாடல்கள் மக்களிடையே தாக்கத்தையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்தியது? தோஹா வகை பாடல்கள். ராமனும் ரஹீமும் ஒருவரே என்று கூறியவர் யார்? கபீர். குருநானக் யாருடைய சீடர்? கபீர். குருநானக் எங்கு எப்போது பிறந்தார்? லாகூருக்கு அருகில் தால்வண்டி என்ற ஊரில் கிபி 1469 பிறந்தார். சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார்? குருநானக். மீராபாய் யாருடைய மகள்? மேவார் நாட்டு மன்னர் ரத்னாசிங். மீராபாய் பிறந்த ஆண்டு எது? கிபி 1498. மீராபாய் யாருடைய மனைவி? உதய்பூர் மன்னன். மீராபாய் யாருடைய பக்தையாவார்? கிருஷ்ணரின் பக்தை. மீராபாயின் பாடல்கள் எந்த வகையில் அமைந்தது? பஜன். பஜன் என்ற பகுதியில் மிகவும் புகழ் பெற்றது ராஜஸ்தான். ஞானதேவர் பகவத்கீதைக்கு எழுதிய உரை நூலானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஞானேஸ்வரி.
தாழ்த்தப்பட்டவர்களில் முதன்மையான பக்தி இயக்க தலைவர் யார்? சொக்கமேளா. யார் சாதி முறையை எதிர்த்தார்? ஏக்நாத். குரு ராமதாசர் எழுதிய நூல் எது? தசபோதா. ராமச்சரித்த மனஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? துளசிதாசர். டேஷ் என்றால் முரட்டு கம்பளி ஆடையை அணிந்து எளிமையை வெளிப்படுத்தும் துறவி என்பது பொருள். சூஃப். சூஃப் என்றால் எந்த பொருள்? தூய்மையான. முகமது நம்பி நின்று கொண்டிருந்த இடமான மசூதியின் வெளிப்புற நடைபாதையை குறிக்கும் சொல் எது? சுஃபா. கிபி 1192 இந்தியாவிற்கு வந்த அஜ்மீரில் தங்கியிருந்த சுஃபி துறவி யார்? குவாஜா மொய்தீன் உத்தீன் சில்டி. கரீஃப் நவாஜ் ஏழைகளின் காப்பாளர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? குவாஜா மொய்தீன் உத்தீன் கிஸ்டி. குவாஜா மொய்தீன் உத்தீன் சிஸ்டி இரண்டு ஆண்டு எது? கிபி 1235. குவாஜா மொய்வுதீன் சிஸ்டியின் சீடர் யார்? பாபா ஃபரீத். பாபா ஃபரீத்தின் டெல்லி சுல்தானாகிய பக்தர் யார்? பால்பன். பாபா ஃபரீத் எந்த மொழியில் பாடல்களை எழுதினார்? பஞ்சாப். நிஜாமுதீன் அவுலியா என்ற எந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு வந்து டெல்லியில் தங்கினார்? படாயின். மெஹபூம் இலாஹி என்ற மக்களால் புகழப்பட்டவர் யார்? நிஜாம் உதீன் அவுலியா. அவுலியாவின் கல்லறை எங்கு உள்ளது? டெல்லி. நாகூர் ஆண்டவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 16 மீரான் சாஹிப் என்றும் குவாதிர் வாலி என்றும் புகழப்பட்டவர் யார்? நாகூர் ஆண்டவர். நாகூர் ஆண்டவரின் கல்லறை எங்குள்ளது? நாகூர். நாகூரில் டேஷ் என்னும் விழாவில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்பார்கள். கந்தூரி உருஸ். சுஃபி இயக்கம் ஆரம்பமான இடம் டேஷ். பாரசீகம். காலத்தில் ஏற்படுத்தப்பட்டன. ஃபிரோசா துக்ளக். ஃபிரோசாவின் சுய வரலாறு.